வணக்கம், வெல்கம் டு கலப்பை சேனல். ஒரு புதிய செக்மெண்ட் தொடங்கலாம் அப்படின்னு ஆசை நமக்கு. என்னென்ன உலக தலைவர்கள் ஒரு அறிமுகம், இன்ட்ரடக்ஷன் டு வேர்ல்டு லீடர்ஸ் அப்படி ஒன்று பண்ணலாம். அதற்கு நம்ம ஜப்பான்லேருந்து தொடங்கலாம். வேற ஒன்றும் இல்லை, அந்த ஜப்பான் பிரதமர் நான் மிகவும் விரும்புகிற ஒரு உலக தலைவர், சரிங்களா? சரி, அங்கேருந்தே தொடங்கலாம். இப்போதுக்கு ஜப்பானுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர், 2012 தொடர்ந்து 8 ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர் ஷின்ஷோ ஆபே, SHINZOABE, ஷின்ஷோ ஆபே. இவர் வந்து ஒரு லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படின்னு அங்கே இருக்க அந்த கட்சியினுடைய தலைவராகவும் இருக்கிறார். இவர் வந்து சொன்ன மாதிரி 2012 பிரதமராக இருக்கிறார். இதற்கு முன்னும் கூட 2006-7 ஓராண்டு பிரதமராக இருந்தார் ஜப்பானில். அப்போ அவருக்கு 52 வயது தான் இருக்கு. அப்போ உடல்நிலை காரணம் காட்டி அவர் வந்து பதவி விலகினார், சரிங்களா? அப்புறம் மீண்டும் இப்போ 2012 தொடங்கி இருக்கிறார். இவர் என்னென்ன ஜப்பான் நாட்டுடைய பொருளாதாரத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார். அவர் அவர் பல புதிய பொருளாதார சிந்தனைகளை கொண்டு வந்தாங்க. அதனாலே அது பேரே வந்து ஆபனோமிக்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, சரிங்களா? எக்கனாமிக்ஸும் இவரோட பேர் ஆபேன்னு சேர்த்து ஆபனோமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் அதில் முக்கியமாக 3 கொள்கைகளை முன்வைத்தார். அதை பற்றிலாம் அதுக்கப்புறம் விரிவாக பார்க்கலாம். அந்த பொருளாதாரத்தில் அவரெல்லாம் என்ன பண்ணார் அப்படின்னு இப்போ பார்த்துக்கலாம். முதல்ல அவர் வந்து இந்த மானிட்டரி ஈஸிங் ஒன்று கொண்டு வந்தார், நிதி தளர்வு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டிமுலஸ் கொண்டு வந்தார், அது வந்து நிதி ஊக்குவிப்பு. அதே மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் நிறையா கொடுங்க, கட்டுமான சீர்திருத்தங்கள் இதெல்லாம் அவர் கொண்டு வந்தாங்க. அது இல்லாமல் அவர் ஜப்பானில் இந்த டெசிஷன் மேக்கிங் பாடிஸில் தீர்மானிக்கக்கூடிய நிலைநிற்கக்கூடிய அந்த மாதிரி அமைப்புகளில் ஒரு மிக உயரிய பொறுப்புகளில் குறைந்தபட்சம் 20% பெண்கள் வர வேண்டும் 2020 அப்படின்னு ஒரு இலக்கு வச்சு அவர் செயல்பட்டு இருக்காரு. அதையும் வந்து விமனாமிக்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மகளிருக்கு முக்கியத்துவம் தந்து பல விஷயங்களை பண்ணிட்டு வர்றாரு. அதனால உண்மையிலேயே அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த தலைவர்களாக அவர் ஒருவர். அவர் பேசிக்கலி இஸ் அ கன்சர்வேட்டிவ், ஒரு ரைட் விங் நேஷனலிஸ்ட் தான். பல சமயங்களில் அவர் ஒரு சில கொள்கைகள் நமக்கு முழுவதுமாக உடன்பாடு இல்லை என்றாலும் கூட அவர் ஒரு மிக நல்ல தலைவர்கள், ஒன்றும் சந்தேகமே இல்லை. உலக அமைதிக்கு மிகச்சிறந்த முறையில் அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா ஜப்பான் ஒரு ஒரு பரஸ்பர நல்லுறவு மட்டுமே இல்லாமல் அதையும் தாண்டி ஒரு குவாட்ரிலேட்ரல் செக்யூரிட்டி டயலாக் ஒன்று தொடங்கினார் அவர். அவர் தான் அதுக்கு முயற்சி எடுத்து ஆரம்பித்தார். அதில் இந்தியா ஜப்பானும் கூட அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்தார். அதனால் குவாட்ரிலேட்ரல் ஆச்சு, 4 நாடுகளுக்கு இடையான ஒரு ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று கொண்டு வந்தார் அவர், குவாட்ரிலேட்ரல் செக்யூரிட்டி டயலாக்னு சொல்லிட்டு. அது ஒரு நல்ல முயற்சி. அதே போல் கடந்த ஆண்டு வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையில கூட ஒரு சமாதானம் ஏற்படுவதற்கு ஷின்ஷோ ஆபே தான் மிக முக்கியமாக ஒரு பங்கு வகித்தார் அப்படின்னு தெரியும். ஏற்கனவே ஜப்பானுக்கும் சைனாவுக்கும் ஜப்பானுக்கும் வடகொரியாவுக்கும் ஒரு நல்ல உறவு இல்லை, அது வந்து காலகாலமாக அப்படி இருந்தது. அதெல்லாம் மீறி ஒரு அமைதிக்காக ஒரு நல்ல பல முயற்சிகளை கொண்டு வர்றாரு. அவர் தொடர்ந்து அமெரிக்காவோட ஒரு நல்ல உறவுல வந்துட்டுருக்காரு, எல்லா உலக நாடுகளும் இருக்காரு, குறிப்பாக இந்தியாவுடன் ஒரு நல்ல ஒரு உறவு வைத்துக் கொண்டிருக்காரு. அதனால் அவர் உண்மையில் ஒரு நல்ல, இதற்காக மட்டுமே இல்லை, பொதுவாக அவருடைய பொருளாதார சிந்தனைகள்லாம் கூட நல்லா இருந்திருக்கு. அப்புறம் முதல் முறையாக சமீப காலத்தில் இந்த தைவான் நாட்டுடைய சுதந்திரம் பற்றிலாம் கூட அவர் பேச ஆரம்பித்தார். இந்த தைவான் நமக்கு தெரியும், ஏற்கனவே ஒரு சீன ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடியது, சீனா தன்னுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதெல்லாம் மீறி தைவானுக்காக குரல் கொடுத்தவர் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குற போது ஆபே வந்து அவருடைய அவர் மீதான மதிப்பு நமக்கு மிக அதிகமாகிறது. சில சமயம் சில சர்க்கிள்கள் கூட இருந்தது. என்னென்னா இந்த கம்ஃபர்ட் விமன் பற்றியெல்லாம் அவர் பேசினார். அது என்னென்னா இந்த இம்பீரியல் ஜாப்பனீஸ் ஆர்மி செகண்ட் வேர்ல்டு வரும்போது சில நாடுகளில் மகளிர்கிட்ட மோசமாக நடந்து கொண்டிருக்கிறதுல அது மூலமாக வந்தது. கம்ஃபர்ட் விமன் பற்றி விரிவாக பார்க்க வேண்டாம், அது அவ்வளோ முக்கியமானது இல்லை. அதுதான் அதுலேருந்தே அவங்க தெரிஞ்சிருக்கும் அது என்ன சொல்லுதுன்னு. அது வந்து அப்படிலாம் நம்ம வந்து ஜப்பானுடைய ஜப்பான் அரசாங்கம் அந்த அளவுக்கு ஒழுக்கட்டாயமாக யாரும் நடந்து கொள்ளவில்லைங்க, ஒரு கோயேஷன்லாம் பண்ணலை அப்படின்லாம் அவர் பேசிகிட்டு இருந்தார். அது சற்றே நேரடியாக இருந்தாலும் கூட ஓவராலாக வச்சு பார்க்கும்போது உலக அமைதிக்காக பாடுபடக்கூடிய, தன்னுடைய நாட்டுடைய பொருளாதாரத்துக்காக பாடுபடக்கூடியவர், அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக தலைவர் மத்தியிலே அவர் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறார். அதனால் ஷின்ஷோ ஆபே இன்னும் பல விஷயங்கள் இன்னும் தொடர்ந்து முன்னெடுக்கப் போகிறார், அதெல்லாம் பார்க்க தான் போகிறோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய உலக தலைவர்கள்லாம் நம்ம சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய பிரின்ஸ் முகமது பின் சல்மான் மாதிரி இவரும் வந்து ஒரு ஒரு கவனிக்கப்படக்கூடிய ஒரு உலகத் தலைவராக இருக்கிறார். ஒரு கேஸ் ஸ்டடியாக கூட பண்ணலாம், அப்புறம் வாய்ப்பு கிடைக்கும் போது அதெல்லாம் பண்ணலாம். இப்போதைக்கு ஷின்ஷோ ஆபே ஜப்பானில் இருந்து கொண்டு உலக அமைதிக்காக தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவரை வாழ்த்துவோம், சந்திப்போம்.